இன்னைக்கு யுஎஸ்ல வந்து ஆப்ரேன்னு ஒரு லொக்காலிட்டியில இருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இவா வந்து ஆக்சுவலி ஐகார் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெருமையா இருக்கும். ஏன்னா இந்த இவாளுடைய அப்பா வந்து புலவர் கீரன் அப்படின்னு 70s இருந்து அவளுக்கு தெரியும். கீரன் பத்தி நல்லா தெரியும். கிருபானந்த வாரியார் டைம்ல வந்து ஒரு பக்கம் எப்படி கிருபானந்த வாரியார் இருந்தாரோ அதே மாதிரி புலவர் கீரனும் வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வந்து எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்ததுல ரெண்டு பேரும் ஒரு பில்லர்ஸ். வந்து அந்த அளவுக்கு இவன் வந்து ஹரிகதா பிளஸ் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார். அவ பொண்ணு ஆத்துக்கு வந்திருக்கோம். இங்க ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா மாமா சொல்லிட்டே இருந்தா புலவர் கீரன் வந்துட்டு கூப்பிட்டோன்னே அவ்வளவு சந்தோஷம். நாங்க கிளம்பி வந்திருக்கோம், வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அந்த உங்களுக்கும் ஷேர் சந்தோஷம் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சோம். கொலு பாருங்க அப்பா வாடி பேசலாம். வாங்கின பொம்மைகள் அப்புறம் மயிலாப்பூர் அதெல்லாம் பிரிசர்வ் பண்ணி ரொம்ப அமக்கலமா பண்ணிருக்கா. இங்க வந்து டெய்லியே வந்து வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுக்கு டெய்லியே வரா, எல்லாரும் நிறைய பேர் வரா. இருக்கும்போது அம்மா நவராத்திரி வச்சிருக்காருக்கும் நாலு சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த ட்ரெஸ் பண்ணி விடுறது இதெல்லாம் போட்டு விடுறது எவ்வளவு பிஸியா அப்பாவோட இருந்தா கூட இதை கண்டினியூ பண்ணி அம்மா பண்ணிடுவாங்க. ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணதில்லை. ஸோ அதுல இருந்து அந்த பழக்கம் வந்து இங்க நம்ம அந்த பாரம்பரியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க நாலு சிஸ்டர்ஸ்மே பண்ணிட்டு இருக்கோம். அது இங்க வந்து கொஞ்சம் சின்னதா மூணு படியில ஆரம்பிச்சு 3, 5, 7, 9 இப்ப 11 படிக்கு வந்திருக்கு. நான் ஒரு 10 வருஷமா 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது விடாம பண்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து பண்றது நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஹெக்டிக் டிஃபரெண்டா இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் நம்மளும் டிரைவ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றது கொஞ்சம் அந்த சமயம் 10 நாள் கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரே கோல் வந்து இது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது ஒண்ணுதான். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர் பாதி வரும் சுண்டல் கொடுத்து ஓட்டிட முடியாது. ஃபுல்லா இங்க வந்து ஃபுல் சாப்பாடு வர்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இன்னொரு திங், அவுட் சைட் கேட்டரர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அவுட் சோர்சிங் எல்லாம் பண்ண முடியாது, நம்மளே பண்ணணும். வேலைக்கும் போயிட்டு நீங்கள் இது பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். உங்ககிட்ட அந்த அப்பாவுடைய டேலண்ட் எப்படி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க லிட்ரேச்சர் ஆங்கிள்ல? இல்ல, கவிதை எழுத தெரியும் கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த தமிழ் நேச்சுரலா அது வந்திருக்கு. அந்த என்வாயர்மெண்ட்லயே வளர்ந்ததுனால அந்த ஆன்மீக விஷயங்களையே கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அது பை பர்த் வந்திருக்கு. அது விடக்கூடாத அந்த அந்த வேல்யூஸோட வேணுங்கிறது தான் முக்கியமா நான் பாப்பா கிட்ட இருந்து கத்துனது. அதை தவிர அந்த தமிழ் புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறது, தமிழ் ஸ்கூல் அதெல்லாமும் அக்கா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சில சில பட்டிமன்றம் அந்த தமிழ்ச்சங்கத்துல பேசுறது, அந்த அளவுல தான் எங்களோட தொண்டு ஒதுக்கி இருக்கு. ஓகே. அம்மா வந்து ஆக்சுவலி ஓரேட்டர்ல அம்மாவும் அம்மா பேர் செல்வ செல்லப்பா கீரன். அம்மா அப்பாவுக்கு அப்புறமே ஒரு 7-8 புத்தகம் எழுதியிருக்கா. அப்பாவோட வாழ்க்கை வரலாறு, பிள்ளை தமிழ், சதமணி கோவை, கம்ப ராமாயணத்துக்கு உரை, வெள்ளி பாரதத்துக்கு உரை அதெல்லாம் எழுதியிருக்கா அம்மா. அதை பப்ளிஷும் பண்ணிருக்கா. அதை தவிர நிறைய கவிதைகளும் எழுதியிருக்கா. அம்மா வந்து எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் வருவா இல்லையா மேடைக்கு பேசுறதெல்லாம். அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய பேக் போன், அப்பாவுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. சார், அந்த புக்ஸ் எல்லாம் இப்ப வந்து நீங்க சென்னையில லைப்ரரிக்கு டொனேட் பண்ணியாச்சு. பட் அப்பாவோட இந்த ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ண ஸ்பீச்சஸ் எல்லாம் யூடியூப்ல ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கிறது. லைவ் ஸ்பீச்சஸ் கொஞ்சம் இருக்கு மலேசியால, சிங்கப்பூர்ல, அதுக்கப்புறமா அந்த டொராண்டோல கம்பராமாயணம்
1987 அப்பாவை வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ராமாயண கான்ஃபரன்ஸ்க்கு டொராண்டோக்கு அனுப்பிச்சா. அங்க ஒரு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த பொழுது அங்கேயே ஒரு கோவில்ல சாயங்காலத்துல ஒரு வாரம் பேசியிருக்கா. அந்த கம்பராமாயணம் அதெல்லாம் இன்டர்நெட்ல ஆன்லைன்ல கிடைக்கிறது லைவ் ஸ்பீச்சஸ். இப்ப அந்த புக்ஸ்ல வந்து ஆடியோ மாதிரி கொண்டு வரதுக்கு பிளான் இருக்கா? அண்ணா பண்ணிட்டு இருக்கா. அண்ணா பண்ணிட்டு இருக்கா. ஓகே. அப்படியே புதுசாவே இருக்கு. எப்படி எப்படி இது பண்ணி பேக் பண்ணிருக்கீங்க? இது பபுள் ராப் பண்ணி நம்ம அந்த பேப்பர் தூள் எல்லாம் போட்டு பண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் டல் ஆயிடுறது, பெயிண்ட் போயிடுறது. அது போட்டு நல்லா அதை கட்டா டைட்டா கட்டி எல்லாம் மேல வச்சோம்னா அதனால நம்ம என்ன பண்ணிட்டேன், இப்போ கிளாசெட் மாதிரி வாங்கியாச்சு. இந்த ஸ்டோரேஜ் வார்ட்ரோப் மாதிரி அதை வாங்கிட்டு அதுல அப்படியே எடுத்து நேரடியாவே வச்சுடுறோம். அதுல இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏர் இது இருக்கிறதுனால, சர்க்குலேஷன் இருக்கிறதுனால அப்படியே புதுசாவே இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்து 15 வருஷத்து பொம்மை எல்லாம் இருக்கு. அந்த மேல இருக்கிற அந்த விநாயகர் வந்து 15 வருஷம். அந்த அந்த அப்புறம் இந்த காளிங்க நடத்தின கிருஷ்ணர், அந்த மேல்படியில இருக்கிற இந்த கண்ணன் ராதா எல்லாருமே 15 வருஷம் பொம்மை. அதனால அது அப்படியே இருக்கிறதுனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கிறோம் நாங்க. நல்ல மெத்தட். அப்படியே பீரோ வந்து இது ஓபன் ஆகும். பீரோல பீரோ ஆமா இல்ல பீரோல அப்படியே நம்ம நிறுத்தி வச்சுட்டு அப்படியே இந்த கதவை மூடி வச்சிடலாம். இந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கு எல்லாருமே. நிறைய பேர் கேட்பான் என்னை வந்து எப்படி இந்த கதைகள்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி இவாளுடைய கதைகள்லாம் கேட்டு வளர்ந்தது. ராமாயணமும் மகாபாரதமும் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது, படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சு எத்தனையோ கேரக்டர்ஸ் இருக்குது, எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சு நமக்கு வந்து மனசில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து புலவர் கீரன் மாதிரி சில பேரால் தான் அதை வந்து புரிஞ்சு கேட்குறவாளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். அது சொன்னவரில் ஒருத்தர் வந்து புலவர் கீரன். வாந்தா இப்போ வந்திருக்கோம் நம்ம. மாமாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து இருந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால மாமா அவ்வளோ சந்தோஷம். யூஸ்வலாக இது மாதிரி நிறைய பேர் வெயில் வந்தால் கூட இது பண்ண மாட்டேன், ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன் நான் கேட்டேன், இல்லை ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டேங்களேன்னு. அது தெரியுது இந்த கதைக்கு எவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஆமாம் அது வந்து அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினதான் இல்லையா? கண்டிப்பாக. சில்லப்பாப்பா கீரன் அப்படின்னு அவள் வந்து டாக்டரேட். அந்த சமயத்தில் வந்து மேடை சொற்பொழிவு இந்த கதகாலட்சேபம் இதெல்லாம் பார்த்தவாளுக்கு தெரியும். இவா ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோடியாக தான் வருவா. ஹரிகதான்னு நம்ம வந்து கதகாலட்சேபம்னால நடக்கும். இந்த கதகாலட்சேபம் நடந்தது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூரில் ஒருத்தர் பாகவதர் இருந்தார், கிருஷ்ண பாகவதர். அவருக்கு அப்புறம் வந்து அவர் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து புலவர் கீரன், இன்னொரு சைடு வந்து கிருபானந்த வாரியார். அந்த பாட்டு அந்த கதை ரெண்டையும் அது எந்த சமயத்துல கரெக்டான அந்த பாட்டு வேணுமோ அது வந்து முன்னோடியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டா வந்து நிறைய அந்த இந்த இதெல்லாம் இல்ல வில்லு போட்டா அந்த மாதிரி எல்லாம் பண்றான். சோ இது முன்னோடிகள் அப்படின்னு பார்த்தா புலவர் கீரன் தான் இதோடைய முன்னோடி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்க வந்ததுக்கு.